ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. வங்கதேச அணிக்கு எதிரான பெண்கள் T20 தொடரில் களமிறங்கி இருக்கும் இந்திய வீராங்கனை. சிவகார்த்திகேயன் நடித்த கனா படத்தில் அவருடன் மாஸ்க் காட்டிய சிங்கப்பெண். நடந்து முடிந்த பெண்கள் பிரீமியர் லீகில் 15 லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பை இந்தியன்ஸால் அள்ளி தூக்கப்பட்ட இந்த சஜனா சஜீவன் யார்? கேரள மாநிலத்துல 1995 ஆண்டு பிறந்தவங்க தான் சஜனா சஜீவன். கிரிக்கெட்ல ஒரு பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்ற கனவு சஜீவனுக்கு இருந்திருக்கு. இதை தொடர்ந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து பல போராட்டங்களை சந்திச்சு அவங்க இந்திய அணியிலையும் தேர்வாகி இருக்காங்க. சோ கிரிக்கெட்ல ஒரு சிறந்த வீராங்கனையா செயல்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரவுண்டரா தன்னுடைய திறமைகளை பல இடங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்ப அதை தொடர்ந்து April 28 நடக்க போற இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியோடைய வங்காளதேச சுற்று பயணத்துக்காக 16 வீரர்கள் கொண்ட அணிய BCCI அறிவிச்சிருக்காங்க. இதுல சஜனா சஜீவனும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடின சஜீவன் புனேல சமீபத்துல முடிஞ்ச இன்டர் மண்டல ரெட் பால் போட்டியில அரையிறுதியில 74 ரன்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்காங்க. சஜீவன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்றதும் சொல்லப்படுது. பொதுவாவே சஜனா அவர்கள் ஒரு பரிச்சயமான முகம் தான். ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச கனா படத்துல இவங்களும் ஒரு கிரிக்கெட் பிளேயரா விளையாடி இருப்பாங்க. பெங்களூர்ல நடந்த சேலஞ்சர் டிராஃபில விளையாடுறதுக்காக சஜனா போயிருக்காங்க. அப்ப கேரளால ஏற்பட்ட வெள்ளத்தால அவங்களுடைய வீடுமே இடிஞ்சு விழுந்திருக்கு. இவ்வளவு போராட்டங்களை தாண்டி இப்போ சஜனா இந்திய அணிக்காக விளையாடுறாங்க அப்படின்ற பெருமை எல்லாரையும் சேர்ந்தடையும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ சஜனாவுடைய இந்த முயற்சி உங்களை எந்த அளவுக்கு வியக்க வச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹேனட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு.